தலைவரே சொல்லுங்க தலைவரே. அண்ணே வண்டி திடீர்னு போயிட்டு இருந்தேனே, வேகத்தடையில் ஏறி நீங்கள ஆஃப் ஆயிருச்சு. ஸ்டார்ட் பண்ண முடியலனே. ரெகுலரா வண்டியை சர்வீஸ் பண்ணா தானே தலைவரே, உங்க நோக்கத்துக்கு ஓட்டினா அப்படிதான் ஆஃப் ஆகும். அண்ணே அதெல்லாம் டான் டான் 6 மாசத்துக்கு ஒரு ஆயில் மாத்திட்டு தானே இருக்கேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கண்ணே. ஆமா ஆமா, கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கியே. சரி, நான் சொல்ற ஸ்டெப்ஸ் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வண்டியில முதல்ல பெட்ரோல் இருக்கான்னு பாருங்க. அண்ணே இப்பதானே 50 ரூபாய்க்கு கரெக்டாங்க போட்டேன், இந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பெட்ரோல் தெரியுதுண்ணே. அண்ணே பெட்ரோல் டியூப் அப்படிங்க, பெட்ரோல் வருதான்னு பாருங்கண்ணே. அண்ணே நல்லா நிறையவே ஊத்துதுண்ணே பெட்ரோல். ஓகே வருதா, இப்ப அப்படியே வண்டியோட ரைட் சைடுக்கு வாங்க, பிளக்குக்கு கரண்ட் வருதான் செக் பண்ணுங்க. கரண்டா, அதே பண்ணி பாக்குறது. அப்படியே வண்டிக்கு ரைட் சைடு வாங்க, பிளக்கு கேப்ப கலட்டி பிளக்குக்கு கரண்ட் வருதான் கிக் பண்ணி பாருங்க. இந்த வரனே வரனே. அண்ணே கரண்ட் எல்லாம் நல்லா பொலிர் பொலிர்னு வருதுனே. அதுவும் வருதா? சரி, இப்ப நம்ம வண்டி ஸ்ப்ளெண்டர் தானே? ஆமா ஸ்ப்ளெண்டர் தான். நீங்க வண்டிக்கு லெஃப்ட் சைடு வாங்க. எத்தனை வக்கம் நீ சுத்துறது? கோயில சுத்துற மாதிரி நீ சுத்த வச்சிட்டு இருக்க. கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா வண்டியோட ஹெட்ல இருந்து ஒரு ஓஸ் வரும் பாருங்க சிறுசா, அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஆமா டியூப் இருக்கு. அட ஆமனே பிஞ்சு இருக்குனே. ஆ அங்க பிஞ்சு இருக்கா? அந்த பிஞ்சு இடத்த மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு டியூப மறுபடியும் அதே மாதிரி சுரியிருங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஐயர்னு போட்டு பாக்குறேன். நம்ம லெஜெண்ட் ஆக விட மாட்டாங்க போலயே.